அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காமராஜரை பற்றி ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி காமராஜருடைய பிறந்தநாள், கல்வி வளர்ச்சி நாளாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து கொண்டாடுறாங்க. சரி, காமராஜரோட உண்மை பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காமாட்சினே அவங்க வீட்டில் கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவருடைய குடும்ப கடவுள் பேர் வந்து காமாட்சி. வீட்டில் ராஜுன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து காமராஜர்ன்றது காமராஜு, கடைசியில் வந்து மருவி காமராஜர்னே வந்து ஆயிடுச்சு. சரி, காமராஜர் வந்து திருமணம் பண்ணார் அப்படின்னா கடைசி வரையும் வந்து திருமணமே வந்து பண்ணிக்கல. சத்தியாகிரகத்தில் வந்து ஈடுபட்ட காமராஜர் அவங்க வீட்டிலேருந்து கேட்கும்போது எனக்கு திருமணமே வேணாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மறுத்துட்டார். நாட்டுக்காக உழைக்கிறதுக்காகவே வந்து திருமணமே பண்ணாமல் வந்து விட்டுட்டாரு. சரி, காமராஜர் வந்து கைது செய்யப்பட்டாரா, சிறையில் இருந்தாரா? ஆமாம், காமராஜர் வந்து கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து சிறையில் வந்து இருந்தார். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சத்தியாகிரக போராட்டத்துக்காக வந்து வார்தா சென்று காந்திக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது காமராஜரை பிடிச்சி ஜெயிலில் வந்து வேறொரு ஜெயிலில் வந்து போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, காந்திஜி வந்து பிறந்தநாளும் காமராஜரோட இறந்தநாளும் வந்து சரியாக வந்து ஒரே நாளில் தான் இருக்கும். இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். கடைசியில் காமராஜர் இறக்கும்போது அவருடைய பேக்கெட்டில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் காமராஜரோட இறக்கும்போது 130 ரூபா தான் இருந்துச்சு. 4 சட்டை இருந்துச்சு. அவர் தனக்குன்னு வந்து கொடுக்கப்பட்ட ஜெட் லெவல் செக்யூரிட்டி பாதுகாப்பையும் வந்து காமராஜர் வந்து மறுத்துட்டார். சரி, அப்புறம் வந்து கல்விக்காக காமராஜர் என்னென்ன பண்ணிக்கிறாருன்னா, கல்விக்காக காமராஜர் ஊர்தோறும் வந்து தொடக்கப்பள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாடுபட்டவர். இப்போ நம்மளாம் வந்து படிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கணும்னா அது காரணம் வந்து காமராஜர் தான். அதுமாரி வந்து அந்த காலத்தில் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து அதிகமாக ஆரம்பித்ததும் வந்து காமராஜர் தான். எக்ஸாம்பிள் வந்து ராணிப்பேட்டையாக இருக்கட்டும், திருச்சி பெல்லாக இருக்கட்டும், இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிமாக இருக்கட்டும் போன்ற எல்லா தொழிற்பேட்டைகளும் ஆரம்பித்தது காமராஜர் தான். விவசாயிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேம்ஸ் அதிகப்படியாக வந்து கட்டினதும் வந்து காமராஜர் தான். காமராஜர் காலம் வந்து தமிழ்நாட்டோட பொற்காலனே வந்து சொல்லலாம். எத்தனையோ பேர் வந்து காமராஜர் ஆட்சி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து காமராஜரோட ஆட்சி வந்து யாராலையுமே வந்து கொடுக்க முடியல. உண்மையிலே காமராஜர் வந்து ஒரு நல்ல பாலிட்டிஷியன். இந்த நாளில் வந்து அவர் வந்து நினைவு கூறுவோம். மேலும் வந்து இது போன்ற வீடியோ வந்து தேவைன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.